வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். காலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் பற்றி சொல்கிறதுக்காக நான் இங்கே ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு தெரியும், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போலாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபேன்ஸ் என்ன தான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷனில் விஜய் அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நயன்தாரா ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க. ஜாக்கி சராஃப், விவேக், கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூல் ஷூட்டிங்கை சென்னை இவிபி ஃபிலிம் சிட்டியில் நடத்த போகிறதாகவும், 70 நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. படத்தை AGS என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிம்பு. வந்தா ராஜாவாதான் வருவேன் படத்துக்கு அப்புறமா சிம்பு வெங்கட் பிரபுவோட மாநாடு படத்துலையும், கன்னட படம் மஃப்டியோட ரீமேக்லேயும், லெஜெண்டரி ஆக்டர் MR ராதாவோட பயோபிக்லேயும் நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததாக AM ரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஹரி டைரக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோவாக மாறி இருக்கிற சிவகார்த்திகேயன் மெயின் லீடில் நடிச்சிருக்கிற மிஸ்டர் லோக்கல் படம் May 17 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கான சில பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நயன்தாரா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லரையும் படத்தில் இருந்து மேனா மெனிக்கின்ற சிங்கிள் ட்ராக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் த்ரிஷா. தமிழ் சினிமாவில் லீடிங் ஆக்ட்ரஸாக இருக்கிற த்ரிஷா 96 பேட்ட படங்களுக்கு அப்புறமா பரமபத விளையாட்டு படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காங்க. 24 Hours ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அம்ரிஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பொலிட்டிக்கல் பேஸ்டு த்ரில்லர் ஃபிலிமாக உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஆர்யா. மகாமுனி, டெடி மாதிரியான படங்களில் கைவசம் வச்சுட்டு இருக்காரு ஆர்யா. ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் மரகத நாணயம் ஃபேம் ARK சரவணன் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகி இருந்தார். இப்போ அந்த படத்துக்கு மின்னல் வீரன்னு டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ARK சரவணன் மின்னல் வீரன் படத்தை அதர்வா பார்வதி நாயரை வச்சு எடுக்க கமிட் பண்ணியிருந்தாரு. பட் சில தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த படம் டிராப் ஆகி இருந்தது. இப்போ அதே ஸ்கிரிப்டை ஆர்யாவை வச்சு ஷூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போலாம் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு சோஷியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொரு படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷனலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டுருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்கமறு படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ஜெயம் ரவி டெபுடன் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் கோமாளி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த படத்தில் காஜல் அகர்வால் ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை ANP குரூப்ஸ் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படம் June or July ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் முத்தையா. கௌதம் கார்த்திக், மஞ்சிமா மோகன் மெயின் லீடில் நடிச்சிருக்கிற தேவராட்டம் படத்தை முத்தையா டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததாக முத்தையா திரும்பவும் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கார்த்தி இல்லைன்னா சூர்யா மெயின்லி இல்லை நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சுட்டு பிடிக்க உத்தரவு. போக்கிரி ராஜா படத்தை டைரக்ட் பண்ணின ராம் பிரகாஷ் ராயப்பா, மிஸ்கின், விக்ராந்த், சுசீந்திரன், அதுல்யா ரவி இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்கிற சுட்டு பிடிக்க உத்தரவு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. த்ரில்லர் ஜானரில் உருவாகி இருக்கிற இந்த படத்தை கல்பத்ரு பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்காங்க. இப்போ இந்த படம் சென்சாரில் UA சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட்டை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சேரன். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான டைரக்டரான சேரன் திருமணம் படத்துக்கு அப்புறமா ஆட்டோகிராஃப் 2 பண்ண போகிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஆட்டோகிராஃப் 2க்கான ஐடியாஸ் இருக்கிறதாகவும், ஆனால் ஆட்டோகிராஃப் 2 ஃபஸ்ட் பண்ணுவாரா இல்லை விஜய் சேதுபதி மெயின் லீடில் நடிக்கிற படத்தை ஃபஸ்ட் டைரக்ட் பண்ணுவாரான்றதை இன்னும் டிசைட் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சாந்தனு பாக்கியராஜ்.
கோடிட்ட இடங்களை நிரப்புக முப்பரிமாணம் படங்களுக்கு அடுத்ததா மத யானை கூட்டம் படத்தை டைரக்ட் பண்ணின விக்ரம் சுகுமாரன் டைரக்ஷன்ல ராவண கோட்டம் படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இப்போ இந்த படத்துல கயல் ஆனந்தி ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.